வணக்கம். என் பேர் ஹேமந்த், ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஏசிடி சிவா. கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி ஏ ரஹ்மான் சார் கான்செப்ட் மறக்க மறைஞ்சமன்ற பேரில் ஒரு பெரிய பிரம்மாண்டம் இசை நிகழ்ச்சி நடக்கும். முதல்ல வந்து இந்த இசை நிகழ்ச்சி, இந்த ஏ ரஹ்மானோட மறக்க மறைஞ்ச கான்செப்ட் காதலித்த அத்தனை அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொடுத்த ஏ ரஹ்மான் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல நிறைய அசௌகரியங்கள் நடந்திருக்கு. உள்ள அதாவது வந்துட்டு டிக்கெட் வாங்கி இந்த கான்செப்டை உள்ள வர முடியாத நபர்கள், சில அசௌகரியங்கள், சில தவிர்க்க முடியாத காரணங்கள், அதாவது அசௌகரியங்கள் ஏற்பட்டு அந்த அசௌகரியங்களுக்கு உண்டான மன்னிப்பு நான் கண்டிப்பா தாமையிடம் கேட்டுக்கிறேன். அதுல எந்த ஒரு ரிக்ரெட்டும் எனக்கு கிடையாது. ஏன்னா வந்துட்டு மக்கள் வந்து சந்தோஷமா வந்து ரஹ்மான் சாரோட இசையை வந்து ரஹ்மான் சாரோட பாட்டுகளை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக தான் முழு ஏற்பாடுமே நம்ம செஞ்சோம். ஸோ ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்கள், ஒரு சில கூட்ட நெரிசல், நேர நெரிசல்களால் எங்களால் வந்து உள்ள அவங்க வர முடியாம போகுது. அத்தனை பேருக்கும் நான் வந்து அனைத்து பேருக்குமே அந்த அசௌகரியங்கள் நடந்த அனைத்து விஷயங்களுக்கும் மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அது அனைத்துமே நாங்கள் ஏசிடிசி நாங்களே பொறுப்பெடுத்துக்கிறோம். இது மூலமா என்ன சொல்றேன்னா, இப்ப ரஹ்மான் சார் அவர் ஒரு பெரிய லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். அவருடைய பங்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு சிறப்பா வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கறது தான் மேடையில. அந்த வகையில் அவர் ரொம்ப சிறப்பாகவே பண்ணி ரொம்ப மிக இல்லாமல் ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்துருக்காரு. அது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இது உள்ள இருக்கிற அனைத்து ரசிகர்களும் சில வந்து உட்கார்ந்து ரசிகர்களுமே என்ஜாய் பண்ணிருக்காங்க. பட் ஆனா சில இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாட்கள் சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் தாக்கி ரஹ்மான் சாரை தாக்கி சில விஷயங்கள், சில செய்திகள் வந்துட்டு நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எதுவுமே வந்து அவருக்கும் இந்த இந்த நடத்தின ஆர்கனைசிங்க்கும் இந்த அசௌகரியங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால தயவு செய்து ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், அவரை தாக்காதீங்க. அவரோட ரஹ்மான் சாரை மையப்படுத்தி எந்த சமூக வலைதளங்களும் எந்த செய்திகளும் பரப்பாதீங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நாங்களே தான். இந்த அசௌகரியம் ஏற்பட்டது காரணம் நான் ஆல்ரெடி இந்த 2-3 வீடியோல தெரிவிச்சு இருக்கேன், நியூஸ் சேனல்ல பகிர்ந்திருக்கேன். வந்து ஒரு சில கூட்ட நெரிசல், நேர நெரிசல்களால, நிறைய டிக்கெட் டூப்ளிகேஷன்ஸ்னால, ஓவர் கிரௌட் ஆனதுனால, நாங்கள் எங்கேயுமே ஓவர் சேர்க்கலாம், ஓவர் கிரௌடுனால ஏற்பட்ட விஷயங்கள் தான். ஸோ அதில் வந்து சில ஏற்பட்ட அசூலுக்கு மன்னிப்பு நாங்கள் நான் 2-3 வரைக்கும் மன்னிப்பு கேட்டேன். நான் திருப்பி மன்னிப்பு எனக்கு எந்த ஆட்சியும் இல்லை. எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் முறையாக செஞ்சிருக்கோம், எல்லா முறையான பர்மிஷன்ஸ் வாங்கியிருக்கோம், முறையாக ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஒவ்வொரு நாளுமே சோஷியல் மீடியாவில் நாங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னென்ன ஏற்பாடுகள் மக்களுக்காக ஃபெசிலிட்டிக்காக பண்ணி நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன்னா, இந்த கான்செர்ட் பே பண்ணவங்க, இந்த கான்செர்ட்டுக்கு வந்து முறையாக பணத்தை கொடுத்து இந்த கான்செர்ட் அட்டன் பண்ண முடியாத அனைவருக்கும் கண்டிப்பாக எங்கள் தரப்பில் ரீஃபண்ட் செய்யப்படும். ஏன்னா வந்துட்டு அது 500 ரூபாய் இருந்தாலும் சரி, 50,000 ரூபாய் இருந்தாலும் சரி, எந்த பணமாக இருந்தாலும் சரி, பணம் பணம் தான். அதனால் வந்துட்டு ஒவ்வொரு உழைப்பும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு காசுலையும் இருக்குது. அதனால் வந்துட்டு உங்களோட காசு, நீங்கள் இந்த காசை பே பண்ணி இந்த ரஹ்மான் சாரோட நிகழ்ச்சிக்கு மறக்கணும், இந்த கான்செர்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணி நீங்கள் வரதா இருந்தா வந்துருதா இருந்தா வர முடியாததாக இருந்தால் கண்டிப்பாக அது ரீஃபண்ட் செய்யப்படும். அதில் வந்து எந்த ஒரு அதுக்கான மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கான மெயிலடி ஆல்ரெடி பகிர்ந்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து வெரிஃபை பண்ணி, வேலிடேட் பண்ணி இது உள்ளே வந்திருக்காங்களா இல்லையானே நாங்கள் வெரிஃபை பண்ணி கண்டிப்பாக ரீஃபண்ட் மிக விரைவில் இதில் வந்து செயல்படுத்தப்படும். மறுபடியும் மீண்டும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ரஹ்மான் சார் அவர் ரொம்ப பெரிய விஷயம் வந்துட்டு எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கார். இந்த இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இசை மேடை, இந்த பிரமாண நிகழ்ச்சி, ஒரு நேஷனல் லெவல் ரெக்கார்ட் நிகழ்ச்சி அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி மூலமாக நடந்த அனைத்து அசௌகரியங்களுக்கும் அவர் எந்த பொறுப்புமே இல்லை. ஸோ சமூக வலைத்தளங்கள் அவரை பற்றி இதை பற்றியும் பேச வேணாம். இதனால் ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முழு பொறுப்பு ஏசிடிசி இருக்கும். நன்றி.